இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கிறது திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமையவும் உள்ளது இந்த தேர்தலில் அரசியல் விமர்சகர்கள் பெரிதும் வியந்து பேசுவது நாம் தமிழர் கட்சியின் தான் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி பெரும்பாலான தொகுதிகளில் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அறிவித்த சீமான் ஒவ்வொரு கட்டமாக வேட்பாளர்களையும் அறிவித்தார் கடந்த ஆண்டே பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஐந்து முனை போட்டி நிலவியது திமுக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக ஸ்டாலினும் அதிமுக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி கே பழனிசாமியும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முதல்வர் வேட்பாளராக டிடிவி தினகரனும் மக்கள் நீதி மய்யம் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக கமலஹாசனும் அறிவிக்கப்பட்டிருந்தனர் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆணுக்கு நிகராக பெண் வேட்பாளர்களையும் நிறுத்துவதாக அறிவித்து தேர்தலை சந்தித்தார் இந்த தேர்தலில் மூன்றாவது இடம் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைக்கும் என்று சில கருத்து கணிப்புகள் தெரிவித்தன ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக மூன்றாவது அணியாக உருவெடுத்த மக்கள் நீதி மையம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியை நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் நான்கு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து ஏழு வாக்குகள் அதாவது ஒன்னு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவிகித வாக்குகளை பெற்றிருந்தனர் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஒன்பது லட்சத்து ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றுள்ளனர் இது கடந்த முறை வாங்கிய வாக்குகளை விட சுமார் ஆறு மடங்கு அதிகம் போட்டியிட்ட இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்று எழுபத்தெட்டு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளனர் திருவச்சியூர் தொகுதியில் போட்டியிட்ட சீமான் நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி ஏழு வாக்குகள் பெற்றுள்ளார் இரண்டாம் இடம்பெற்ற அதிமுகவின் குப்பனுக்கும் சீமானுக்கும் வெறும் இரண்டாயிரம் வாக்குகள் மட்டுமே வித்தியாசம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆவடி சட்டமன்ற தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான்காயிரத்து முன்னூத்தி ஓரு வாக்குகள் வாங்கியிருந்த நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் முப்பதாயிரத்து எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கிறது திருவாரூர் தொகுதியில் இருபத்தி ஆறாயிரத்து முன்னூறு வாக்குகளும் அம்பத்தூர் தொகுதியில் இருபத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு வாக்குகளும் அறந்தாங்கி தொகுதியில் பதினெட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூத்தி எட்டு வாக்குகளும் செங்கல்பட்டு தொகுதியில் இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு வாக்குகளும் அதேபோல கோவை வடக்கு தொகுதியில் இருபத்தாறாயிரத்து ஐநூற்று மூன்று வாக்குகளும் என பெரும்பாலான தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரையிலான வாக்குகளை பெற்றிருக்கின்றனர் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஸ்ரீ ரத்னா ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஆறு வாக்குகள் பெற்றிருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் திமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பதினேழாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்றதுடன் மூன்றாவது இடத்தையும் பிடித்திருக்கிறார் மக்கள் நீதிமயம் தலைவர் கமல்ஹாசன் போட்டியிட்ட கோவை தெற்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அப்துல் வஹாப் நான்காயிரத்து முன்னூறு வாக்குகள் பெற்றிருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு எதிராக போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பதினோரா ஆயிரத்து வாக்குகளும் டி டிவி தினகரனுக்கு எதிராக போட்டியிட்ட கோமதி ஒன்பதாயிரத்து இருநூற்று பதிமூன்று வாக்குகளையும் பெற்றுள்ளனர் திருவையாறு தொகுதியில் போட்டியிட்ட வீர தமிழர் முன்னணியின் செந்தில்நாதன் பதினைந்தாயிரத்து எண்ணூற்று இருபது வாக்குகளும் ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிட்ட கார்த்திகேயன் பதினாறாயிரத்து ஐநூற்று ஆறு வாக்குகளும் பூம்புகார் தொகுதியில் போட்டியிட்ட காளியம்மாள் பதினான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றுள்ளனர் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுள் அதிக வாக்குகளை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெற்றிருக்கிறார் அவருக்கு அடுத்தபடியாக நான்கு வேட்பாளர்கள் முப்பதாயிரம் வாக்குகளுக்கும் மேலும் பதினேழு வேட்பாளர்கள் இருபதாயிரம் வாக்குகளுக்கு மேலும் பெற்றுள்ளனர் வழக்கமாக தபால் வாக்குகள் திமுக வேட்பாளர்களுக்கே அதிகம் பதிவாகியிருக்கும் திமுகவுக்கு அடுத்தபடியாக அதிமுக வேட்பாளர்களுக்கும் தபால் வாக்குகள் பதிவாகியிருக்கும் மற்ற கட்சிகளுக்கு தபால் வாக்குகள் பதிவாகுவது என்பது அரிதினும் அரிது நாம் தமிழர் கட்சிக்கு தபால் வாக்குகளும் கணிசமாக இருக்கின்றன பெரும்பாலான தொகுதிகளில் நூறு வாக்குகளுக்கும் மேலான தபால் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு பதிவாகியிருக்கின்றன திமுக ஒரு கோடியே ஐம்பது லட்சம் வாக்குகளுக்கும் மேல் பெற்று முதலிடத்திலும் அதிமுக ஒரு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்திலும் இருக்கின்றன மூன்றாவது இடத்தில் தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி சுமார் முப்பது லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது